அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தானி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தானி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தானி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. என் இனிய தன்மார்க்க அன்பர்களே, உங்கள் அனைவரிடமும் மகான் வள்ளலாருடைய விஞ்ஞான கண்ணோட்டத்தை, விஞ்ஞானத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பல கருத்துக்களை உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சிக்கு என்னுடைய நன்றி. ஆண்டாண்டு காலமாக இந்த ஞானம் எந்த மூலத்திலிருந்து வருகிறதோ அல்லது எந்த மூலம் இந்த ஞானத்தை உருவாக்கியதோ அந்த மூலத்தை பற்றி விஞ்ஞானிகள் சிந்தித்து வருகிறார்கள். மூலமே ஞானமாக மாறியது என்ற கருத்து பொதுவாக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாகும். ஆரம்ப நிலையை, ஆதி நிலையை மூலம் என்கிறோம். அந்த மூலத்தின் எழுச்சி பெற்ற என்கிற நிலையை நாம் ஞானம் என்கிறோம். மூலத்தை பிரம்மம் என்கிறது அத்வைத வேதாந்தம். மூலத்தை நாராயணா என்கிறது வைஷ்ணவ வேதாந்தம். சிவன் என்கிறது சைவ சித்தாந்தம். அந்த மூலத்தை அல்லா என்கிறது இஸ்லாமியம். அந்த மூலத்தை இதா என்கிறது கிறிஸ்தவம். அந்த மூலத்தை அருப்பன் ஜோதி என்கிறது தன்மார்க்கம். ஆக ஒரே மூலத்தை பல மகான்கள் பல மதிப்புமிக்க பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள். இவர்களை நாம் மகான்கள் என்கிறோம். பொதுவாக யாரை நாம் மகான் என்று சொல்லுவது என்ற நிலையை நாம் பார்த்தோமே ஆனால், நாம் அனைவரும் ஏதோ ஒரு சாதி சமய மத வட்டத்திற்குள் தான் நாம் இருக்கிறோம். நாம் எந்த வட்டத்தில் பிறந்தோமோ அந்த வட்டத்திலேயே நாம் மடிவோமானால் நாம் ஒரு சாதாரண மனிதர்களாகிவிடுவோம். எந்த வட்டத்தில் பிறந்தாலும் தனது யுக்தியால் அந்த வட்டத்தை விட்டு வெளியேறி ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருகிறவர்களைத்தான் நாம் மகான்கள் என்கிறோம். புத்தர் பிறந்தது இந்துவாக, ஆனால் அவர் மலர்ந்தது புத்தராக. இயேசுபிரான் பிறந்தது யூதராக, ஆனால் அவர் யூத இனத்தில் மடியவில்லை, அவர் மலர்ந்தது கிறிஸ்துவராக. அதை போலவே குரேஷி என்னும் இனத்தில் பிறந்தார் முகமது நபிகள், ஆனால் அவர் மலர்ந்தது இஸ்லாமியராக. அதை போன்று சைவ சித்தாந்தத்தில் பிறந்தார் வள்ளலார், ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருந்து உயர்ந்து சன்மார்க்கியாக அவர் முடிவில் நிலை பெறுகிறார். ஆக எந்த வட்டத்தில் நாம் பிறந்தாலும் அந்த வட்டத்தை அகலப்படுத்தி ஆழப்படுத்தி ஒரு புதிய கருத்துக்கு வருபவர்களைத்தான் நாம் மகான்கள் என்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று வள்ளல் பெருமானாரை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மகானாக நாம் பார்க்கிறோம்.
வள்ளல் பெருமானார் உடைய காலம் என்பது 1823 முதல் 1874. அவர் வாழ்ந்த காலத்தில் இந்திய நாட்டில் நாட்டுக்கென ஒரு தனி நமக்கு ஒரு அரசாங்கம் இல்லை. அன்று நாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அடிமைகளாக வாழ்ந்தோம். அன்றைய தினம் அவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே கிறிஸ்தவம் உண்டு, இங்கே இஸ்லாமியம் உண்டு, இங்கே வைணவம் உண்டு, சமயம் உண்டு, சைவம் உண்டு என்று பல நிலைகளில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு, தான் வந்துகிற தெய்வத்தை வைத்து பகைத்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் தான் வள்ளலார் வருகிறார்கள். ஆக இப்போது வள்ளலாருடைய ஒரு விஞ்ஞான பார்வை, விஞ்ஞான பார்வை என்பது தர்க்க ரீதியான ஒரு பார்வை. ஒரே ஒரு மூலத்தை ஒருவர் நாராயணா என்கிறார், ஒருவர் பிரம்மம் என்கிறார், ஒருவர் அண்ணன் என்கிறார், ஒருவர் சிவா என்கிறார் என்று இருந்த நிலை மாறி வள்ளலார் அன்று கண்டது ஒவ்வொரு பெயரையும் ஒவ்வொரு மூலம் என்று, ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு தெய்வம் என்று இந்த மக்கள் இனம் தவறாக நினைத்து அவை என் தெய்வம், இது ஒன் தெய்வம் என்று சண்டைகளுக்கு சொத்தரை வைத்து வந்த காலத்தில் தான் வள்ளல் வருகிறார்கள். அவர்கள் வந்து இந்த இறைவனை வளர்ந்திருந்த முறையில் ஏற்பட்டிருக்கிற சண்டைகளை பார்த்தபோதுதான் சாலையிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகே இங்கு அலைந்து அலைந்து அறிவன் அறப்பல்லவே என்று ஒரே உலகத்திற்கு பல பல பெயர்கள் உண்மையை தவிர ஒவ்வொரு பெயரும் ஒரு மூலம் அல்ல, ஒவ்வொரு பெயரும் ஒரு தெய்வம் அல்ல என்று முதல் முறையாக ஒரு மத நல்லிணக்கத்திற்கு இட்டவர் வள்ளல் பெருமானார். எனவே நாராயணா என்றும் பிரம்மம் என்றும் சிவன் என்றும் பிதா என்றும் அண்ணா என்றும் பெயர்களை வைத்து அதை ஒரு ஒரு மனித ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் மூலம் என்பது நம்மை போன்ற மனிதரை போன்ற உருவம் கொண்டது அல்ல என்று நிலையை மாற்றி அவர் அந்த மூலத்திற்கு ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது ஒரு நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் யோசித்தார். ஏனென்றால் ஆணாகவும் பெண்ணாகவும் பார்த்து வெவ்வேறு ரூபங்களாக பார்த்து வெவ்வேறு தெய்வங்களாக பார்த்த நிலையில் மூலம் ஒன்றுதான், அதற்கு ஆணென்றும் பெண் என்றும் கிடையாது, ஆணும் அதுதான் பெண்ணும் அதுதான் என்று சொல்லி பொதுவான ஒரு பெயர் இந்த மூலத்திற்கு நாம் தர வேண்டும் என்று அவர் ஒரு பெயரை தேடிய போது அவருக்கு அடி எடுத்து கொடுத்தது மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை வள்ளல் பெருமானார் தனது குருவாக ஏற்றுக்கொண்டவர், தனது குருவாக வர்ணித்தார், அவரை வரித்துக் கொண்டார். அவர் திருவண்பாவியில் முதல் அடியாக ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யான்பாடும் மாதே வளருகின்றோம் என்றார். அந்த அடியிலேயே மாணிக்கவாசக நான் யாரை பார்க்கிறேன் என்று சொல்ல வந்தவர் நான் பாடுவது அரும் பெரும் ஜோதியை என்று அவர் கூறிய போது அதே அந்த சொற்களைத்தான் வள்ளல்பெருமானார் அந்த எண்கள் எழுத்தை போட்டு அருள் ஜோதி என்று ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்துடன் கூடிய ஒரு இறை நாமத்தை நமக்கு கொடுத்தார்கள். ஆக மூலம் என்பது எந்த மூலத்திலிருந்து இந்த ஞானம் வந்ததோ அந்த மூலத்தை அருள் ஜோதி என்று அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்று ஒரு பொதுவான நாமத்தை கொடுத்தவர் வள்ளல் பெருமானார். அதற்கு பிறகு இந்த நாமங்களைத்தான் வள்ளல் பெருமானாரும் ஆரம்ப காலத்தில் பாடினார். அவர் ஆரம்ப காலத்தில் சைவ சித்தாந்த மரபில் இருந்தவர். ஆகவே அந்த மரபுப்படி தனது சிறு வயதில் அவர் முருகனை பற்றியும் பாடினார், நமச்சிவாயத்தை பற்றியும் பாடினார், நடராஜரை பற்றியும் பாடினார், ஒவ்வொரு தெய்வங்களாக பற்றியும் பாடினார்.
ஆனால் இறுதி நிலையில் இந்த தெய்வத்திற்கு நாம் கொடுத்த பெயர்களில் ஆண் என்றும் பெண் என்றும் இருக்கிற பெயர்களை தவிர்த்து அரசரும் ஜோதி என்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கு வந்த போது அவர் எழுதியதுதான் அரசரும் ஜோதி ஆகவர். 1596 வரிகள் கொண்ட இந்த அரசரும் ஜோதி அகவலில் தாம் இதுவரை சொல்லி வந்த எந்த நாமத்தையும் அவர் அதில் குறிப்பிடவில்லை. அவர் குறிப்பிடுவது ஒரே ஒரு நாமத்தை அரசரும் ஜோதி என்று அவரது அரசரும் ஜோதி என்று அவருடைய உள்ளத்தில் அந்த மூலத்திற்கு நாமம் வைத்தவுடன் அந்த அரசரும் ஜோதி அறப்பரியது எல்லையற்றது என்று உணர்ந்ததற்கு பிறகு இந்த அரசரும் ஜோதி என்பதற்கு அவரை ஏற்கனவே நாம் பல தெய்வங்களை பல பிள்ளைகளாக வாங்கி வந்த அந்த முறையை அவர் தவிர்க்க தொடங்கினார். அப்படி பிள்ளைகளையும் அந்த தெய்வத்திற்கு நாம் கொடுத்த உருவங்களையும் அவர் தவிர்க்க தொடங்கிய போதுதான் அதுவரை சிதம்பரம் ராமலிங்கம் என்றுதான் அவர் கையில் சென்றுவார். ஆனால் அந்த சிதம்பரத்தையே தொடர்ந்து அங்கு இருந்து 20 அல்லது 25 கிலோமீட்டர் தொலைவில் வேறு ஒரு ஊருக்கு போய் அங்கே ஒரு புதிய வளாகத்தை அவர் ஏற்படுத்தினார்கள். ஆக அந்த புதிய வளாகத்தில் அதுவரை அவர் பாடிய எந்த சிலையும் அங்கே இல்லை, எந்த நாமரூபமும் அங்கே இல்லாது அருப்பெரும் ஜோதி என்ற ஒரே நாமத்தில் ஒரு ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்ற ஒரு ஒருமைப்பாடான ஒரு நாமத்தில் அவர் அந்த ஆண்டவரை பார்க்க தொடங்கினார். அப்படி பார்த்த அந்த வள்ளல் பெருமானார், அதே ஆண்டவன் எல்லாராக வந்திருக்கிற அதே ஆண்டவன் தான் எனக்குள்ளும் விளங்குகிறார் என்று அவர் உணர்ந்த போது அருச்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தையே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் என்று பாடிய அவர் இறுதியாக சிற்சபையில் நமது உடம்பு என்ற சிற்சபையில் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்று அந்த அருச்சோதி தெய்வம் தான் நமக்கு உள்ளாகவும் விளங்குகின்றது என்று சொன்ன அந்த வள்ளல் பெருமானார் அன்று அருச்சோதி தெய்வம் எங்கு இருக்கிறது என்ற நிலைப்பாட்டிற்கு வரும்போது அவர் அங்கு சொல்வது அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். இதுதான் வள்ளல் பெருமானாருடைய விஞ்ஞானம் எதுவாக தொடங்குகிறது. அம்பலத்தை என்று சொல்லும் போது இந்த பர இரண்டு முழுவதும் விலகுகின்றது தெய்வம். ஆக முதல் முறையாக ஒரு ஆன்மீகவாதி தெய்வம் என்பது இந்த பரவெளி என்ற நிலைக்கு வரக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டவர் வள்ளல் பெருமானார். ஆகவே அவரது அகவலில் ஆங்காங்கே வெளி என்ற வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. சச்சிதானந்த தன் பரவெளி எனும் அச்சியல் அம்பலத்து அறுப்படும் ஜோதி அங்கே வெளி என்று சொல்கிறார். உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அறுப்படும் ஜோதி என்று அந்த வெளியை மறுபடியும் குறிப்பிடுகிறார். ஆக இந்த வெளி என்று சொல்லுகிற போது அதை ஆங்கிலத்தில் பேர் என்று சொல்வோம். ஆக ஆன்மீகத்தில் முதல் முறையாக விஞ்ஞானத்தில் புழங்குகின்ற அந்த தே என்ற அந்த கருத்தை அவர் ஆன்மீகத்துக்கு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போதுதான் தே என்பது வெளி என்பது விஞ்ஞானத்திலும் வருகிறது, அதே தே என்பதுதான் ஆன்மீகத்திலும் அவர் கொண்டு வந்ததால் இங்குதான் அவரது விஞ்ஞான பாதை வெகுவாக உயர்ந்தது. ஆக முதல் முதலாக ஒரு ஆன்மீகவாதி தே என்பதை அவர் அந்த ஆன்மீகத்தில் கொண்டு வந்த போது அவர் அந்த விஞ்ஞானத்திற்கு மிகப்பெரியதொரு பங்கு ஒரு பங்கை ஆற்றுகிறார். இதே இந்த வெளி என்பதை பற்றி நியூட்டனும் பேசினார். நியூட்டனுக்கு பிற்பாடு வந்த ஐன்ஸ்டைனும் பேசினார். ஆனால் அதே வெளியை வள்ளல் பெருமானார் பேசுகிற விதம் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. நியூட்டன் வெளி என்பதை பற்றி பேசிய போது அந்த வெளி என்பது ஒன்றும் இல்லாத வெற்றிடம் என்று ஒரே வழியில் விரித்தார். ஐன்ஸ்டைன் வெளி என்பதை பற்றி பேசுகிற போது வெளி என்பதில் ஏதோ ஒன்று இருக்கிறது
என்று சொன்னாரே தவிர அது என்ன அது என்பதை அவரால் தீர்மானிக்க முடியவில்லை. அத விஞ்ஞானத்தில் வெளி பற்றி அவர்கள் பேசினாலும் நியூட்டன் அதை வெற்றிடமாக கருதினார். ஐன்ஸ்டீன் அதில் ஏதோ ஒன்று உண்டு ஆனால் என்னவென்று தெரியவில்லை என்று அவர் முடித்தார். அந்த இடத்திற்கு இப்போது வள்ளல் பெருமானார் வரும்போது வெளி அதுதான் நான் சொல்லுகிற அருட்படும் ஜோதி என்று வந்தவர் தத்துவாதீத தனி பர வெளி எனும் அத்வீத சபை அருட்படும் ஜோதி என்று சொன்னார். நான் சொல்லுகிற அருட்படும் ஜோதி இந்த பர வெளியே என்று சொல்லி இந்த பர வெளியில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னதும் வள்ளல் பெருமானாரே. அகவலை அவர் முடிக்கும் போது முடிக்கும் தருவாயில் அவர் சொல்லுவார் கற்பனும் ஜோதி என்பது எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லுவார். போற்றினின் பேர் அருள், போற்றினின் பெரும் சீர், ஆற்றலில் ஓங்கிய அருப்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமானார் அகவலை முடிப்பார். அந்த இரண்டு வரிகளில் போற்றினின் பேர் அருள், அருள் என்று சொன்னாலே அருளினார் வழங்கினார் என்று பொருள். அவர் ஏன் அருள் என்று சொல்கிறார் என்றால் அந்த அறுத்தரும் ஜோதியாகிய அந்த பர வெளியேதான் மூலத்தை கொடுத்தது, மூலத்திலிருந்து இந்த ஞானத்தை கொடுத்தது என்பதற்காக போற்றினின் பேர் அருள் என்றார். போற்றினின் பெரும் சீர் என்றார். சீர் என்பது ஒழுங்கு. எங்கே ஒழுங்கு இருக்கிறதோ, எங்கோ சீர் இருக்கிறதோ அதற்கு பின்னாடி அங்கே ஒரு அறிவு இருக்கு. அறிவுதான் ஒழுங்கு ஒழுங்கிற்கு காரணமாக அமையும். ஆகவே இந்த பரவெளி என்பது அருட்பெரும் ஜோதியாக இந்த பரவெளி என்பது அறிவு மயமானது என்று கொட்டுக்காட்டியவர் வள்ளல் பெருமானார். அதோடு ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று முடிக்கிறார். இந்த பரவெளி என்பது ஒன்றுமில்லாத வெற்றிடம் அல்ல, அங்கே ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்பதையும் கொட்டுக்காட்டி வெளி என்பது நான் எதை அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறேன் என்றால் இந்த பர வெளியை நான் சொல்லுகிறேன். இந்த பர வெளிதான் நமக்கு ஞானத்தை கொடுத்தது. இந்த பர வெளி அறிவு மயமானது. இந்த பர வெளி ஆற்றல் மிக்கது என்று நியூட்டனையும் நியூட்டனுக்கு தெரியாத உண்மைகளையும் சொன்னார் வள்ளல் பெருமானார். ஐன்ஸ்டைனுக்கும் தெரியாத உண்மைகளை சொன்னவர் வள்ளல் பெருமானார். ஆக வள்ளல் பெருமானாருக்கு பிறகு நாம் வெளி என்பது ஒன்றுமில்லாத வெற்றிடம் அல்ல, அங்கே ஆற்றல் இருக்கிறது, அங்கே அறிவு இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வரும்போது இந்த இடத்தில்தான் இந்த அறிவும் ஆற்றலுமாக இருக்கக்கூடிய இந்த பரவெளி தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு இந்த ஞானமாக மாறியது என்ற நிலைக்கு வருகிறார். இதை ஓரிடத்தில் வள்ளல் பெருமானார் கூறும்போது தானே தானாய் ஓம் உயிர் விளைக்கும் ஒரு தனி பொருளே என்றார் வள்ளல் பெருமானார். ஆக அற்புதம் ஜோதி என்ற அந்த பரம் பொருள் இந்த பரவெளி தன்னைத்தானே இந்த மூலமாக மாற்றிக்கொண்டது என்ற அந்த வரிகள் இன்று உச்சமான சமீபத்தில் வாழ்ந்து நம்மோடு வாழ்ந்து பரவுகிற சீகம் என்ற மாபெரும் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி பிரசாரமாக்கினார். The Grand Design என்று அந்த புத்தகத்திற்கு பெயர். அது வெளிவந்து சுமார் 4-5 ஆண்டுகள் இருக்கலாம். த கிராண்ட் டிசைன் என்ற புத்தகத்தில் இறுதியாக அவர் இன்றைய ஒரு மாபெரும் விஞ்ஞானி நியூட்டன் ஐன்ஸ்டைனுக்கு பிறகு வந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி அந்த புத்தகத்தினுடைய இறுதிக்கு வரும்போது அவர் கூறியது, ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூறியது, இந்த பிரபஞ்சம் என்பது இதற்கு முன்பாக இந்த ஒரு எல்லையற்ற ஆற்றல் தளத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் உருவானது. அவர் மீண்டும் கூறுவார், ஸ்டீஃபன் ஹாக்கிங் மீண்டும் கூறுகிறார், எல்லையற்றதாக ஒரு ஆற்றல் தளம்
எனர்ஜி ஃபீல்ட் என்று சொல்லுவார். ஒரு எனர்ஜி ஃபீல்ட், ஆற்றல் தளம் இருக்கிறது. இந்த ஆற்றல் தளம் தானாகவே ஒரு ஞானத்தை உருவாக்க முடியும், ஆகவே அது இந்த ஞானத்தை உருவாக்கி இருக்கிறது என்று அந்த செங்கல் அந்த வரிகள் முடிகின்றன. ஆக என்று சொல்லுகிற ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருந்தது, அந்த ஆற்றல் தளம் தானாகவே இந்த ஞானத்தை உருவாக்க முடியும், ஆகவே உருவாக்கி இருக்கிறது என்ற வரிகள் இன்றைய விஞ்ஞானிகளுடைய வரிகள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளல் பெருமானார் கூறியிருக்கிறார், தான் ஒரு தானாய், தானே தானாய், ஒரு உயிர் விளைக்கும் ஒரு தனி பொருளே என்று அவர் அன்றைக்கே சொன்னது. அன்றைக்கே அந்த விஞ்ஞானத்தின் உச்சிக்கு அவர் வருகிறார். இதில் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்களுக்கும் வள்ளல் பெருமானார் அவர்களுக்கும் ஒரு சிறுத்த வித்தியாசம் உண்டு. ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு ஆற்றல் களம் தானாகவே இந்த ஞானமாக மாற முடியும் என்ற கருத்திற்கு வந்த ஸ்டீபன் ஹாக்கிங், அந்த ஆற்றல் களம்தான் தெய்வம் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. ஆனால் வள்ளல் பெருமானார் எந்த ஒன்று அறிவாகவும் ஆற்றலாகவும் தானே இந்த மூலம் இந்த ஞானமாகவும் மாறியதோ அதுதான் அதற்கு ஜோதி தெய்வம் என்பதை அதை தெய்வமாக சொல்லுகிறார் வள்ளல் பெருமானார். ஆனால் ஸ்டீபன் ஹாக்கிங் அதுதான் தெய்வம் என்று அவரால் சுட்டுக்காட்ட முடியவில்லை. ஏனென்றால் ஸ்டீபன் ஹாக்கிங் ஆதியிலிருந்து முடிவு வரை அவருக்கு சொல்லிக் கொடுத்தவாறு தெய்வம் என்றார் ஒரு தலை, 2 கால்கள், 2 கைகள் என்று இப்போதுதான் தெய்வம் என்று அவரும் நினைத்துவிட்டார். ஆக அவர் அந்த ஆற்றல் களத்தை தொட்டாலும் அதுதான் தெய்வம் என்று சொல்லவில்லை. அதுதான் ஸ்டீபன் ஹாக்கிங்கை விட அந்த ஆற்றல் களம்தான் தெய்வம் என்று சொல்லிய வள்ளல் பெருமானார் இங்குதான் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒன்றாக்குகிறார் வள்ளல் பெருமானார். ஆக ஸ்டீபன் ஹாக்கிங் அதுதான் தெய்வம் என்று சொல்லவில்லை. அதை விட அவர் இன்னொரு கருத்தை வெளியிட்டு அவரை மிகுந்த சங்கடத்திற்குள்ளும் உள்ளார். ஒரு ஆற்றல் களம் இந்த ஞானத்தை உருவாக்க முடியும், எனவே இந்த ஞானத்தை எனக்கு கடவுள் அவசியமில்லை என்ற ஒரு வரியையும் சேர்த்துவிட்டார். ஆக ஸ்டீபன் ஹாக்கிங் அந்த ஆற்றல் களத்தை தொட்டாலும் தான் தொட்டது தெய்வம் என்று அவரால் உணரவில்லை. ஆனால் வள்ளல் பெருமானாரோ தான் தொட்டதுதான் அற்புதம் ஜோதி தெய்வம், இந்த பரவெளி அறிவு மாற்றலுமாக இந்த பரவெளி எப்பொழுது இந்த ஞானம் உருவானதோ அதுதான் தெய்வம் என்று நமக்கு தெய்வத்தை குலப்படுத்தியவர் வள்ளல் பெருமானார் ஆவார். ஆக இன்றைய விஞ்ஞானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிர் என்னவென்றால், இந்த மூலத்திலிருந்து ஞானம் எப்படி தோன்றியது என்ற ஒரு கருத்து இன்றும் விஞ்ஞானத்திற்குள் வந்து சேரவில்லை. இன்றைய மிகப்பெரிய மிகப்பெரிய அவர்கள் சொல்ல முடியாத ஒரு காரணம் கூற முடியாத ஒரு கருத்து இந்த விஞ்ஞானத்தில் என்னவென்றால், அடிப்படை துகள் வரைக்கும் பண்டமெண்டல் பார்ட்டிகள் என்று சொல்வார்கள், அடிப்படை துகள் வரைக்கும் செல்லுகிற இன்றைய விஞ்ஞானி அந்த அடிப்படை துகள் எதிலிருந்து வந்தது என்று அவர்களால் சொல்ல தெரியவில்லை. ஆனால் வள்ளல் பெருமானார் அவர்கள் அடிப்படை துகள் வரைக்கும் சென்ற வள்ளல் பெருமானார் அவர்கள் அந்த அடிப்படை துகள் என்பது அதற்கும் ஆதாரமாக இருக்கிற அறிவும் ஆற்றலுமாகிய அரசும் ஜோதியாக இந்த பரவெளிதான் என்று இதிலிருந்து அந்த அடிப்படை துகள் தோன்றியது என்பதையும் சொல்லி ஒரு விஞ்ஞானத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக விருதுகிறார் வள்ளல் பெருமானார். ஆக இன்று விஞ்ஞானம் பதில் சொல்ல முடியாத அந்த இடத்தில் வள்ளல் பெருமானாரின் அகவல் நமக்கு பதிலை தருகிறது. ஆக வள்ளல் பெருமானார் இந்த பஞ்சபோதங்களும் எங்கிருந்து தோன்றின என்று கூற வந்த வள்ளல் பெருமானார், பஞ்சபோதங்கள் என்பது மேலிருந்து கீழே இறங்குவோமையானால் நீளம், அதற்கும் மென்மையானது நீர், அதற்கும் மென்மையானது நெருப்பு, அதற்கும் மென்மையானது காற்று,
அதற்கும் அடிப்படையானது ஜின். அதை தமிழ் மொழியில் இமல் என்று சொல்லுவார்கள். அதற்கும் அடிப்படையானது வெளியாகிய அற்படும் ஜோதி என்று அந்த வரிசைப்படுத்துகிறார் வள்ளல் பெருமானார். ஆக இன்று வள்ளல் பெருமானாரின் அகவல் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான கருத்தை தருகிறது. இந்த வான் புகழ் எங்கிருந்து தோன்றியது என்ற கருத்துக்கு வரும்போது வள்ளல் பெருமானார் தரும் அகவலை நாம் பார்த்துள்ளார். வான் இடை காற்றும் வான் புகழிலிருந்து பெரும் காற்று வந்தது. இடை என்றால் இருந்து. வான் இடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்தது அறுப்படும் ஜோதி என்று இந்த வான் புகழ் இங்கிருந்து வந்தது, அறுப்படும் ஜோதியாக பல வீட்டிலிருந்து இங்கு வந்தது என்று விஞ்ஞானம் கூற முடியாததை என்று வள்ளல் பெருமானார் கூறுகிறார். நெருப்பிடை நீரும் நீரிடை குவியும் அறுப்பிட வகுத்தது அற்பரும் ஜோதி என்று அற்பரும் ஜோதியினுடைய எழுச்சிதான் நெருப்பும் அவருடைய எழுச்சிதான் நீர் நிலம் என்று எங்கிருந்து இந்த கண்டுபிடிப்புகள் தோன்றின என்பதற்கு விஞ்ஞானம் தர முடியாத ஒரு கூற்று ஒரு கருத்தை இன்று நமக்கு அகவல் தருகிறது. ஆக இதை சற்று ஆழமாக சிந்தித்தோமே ஆனால் வள்ளல் பெருமானார் தான் முதல் முறையாக வெளி பற்றிய மிக தீவிரமான ஒரு ஆராய்ச்சியில் இறங்கினவர் வள்ளல் பெருமானார். அவரது அந்த தீவிரமான ஆராய்ச்சியின் பலனாகத்தான் வள்ளல் பெருமானார் 1884 தன்னைத்தானே ஒரு ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்டார். 1874 பிறகு 1879 ஐன்ஸ்டைன் பிறக்கிறார். ஆக வள்ளல் பெருமானாருக்கு பிறகு 5 ஆண்டுகள் கழித்து ஐன்ஸ்டைன் வருகிறார். ஆக அந்த ஐன்ஸ்டைன் வர 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 அவர் தனது விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி செய்த போது இந்த அலைகளாக இந்த காந்த மண்டலத்தில் இருக்கிற வள்ளல் பெருமானுடைய கருத்துக்கள் தான் ஐன்ஸ்டைனின் உள்ளே சென்று வெளி பற்றிய தாற்பயத்தை ஐன்ஸ்டைனையும் பேச வைத்தது வள்ளல் பெருமானுடைய அலைகள் தான். ஆக நியூட்டன் பேசாத சில கருத்துக்களை வெளி என்பதை பற்றி ஐன்ஸ்டைன் பேசினார் என்ற ஐன்ஸ்டைனுக்கு முன்பாக வந்த வள்ளல் பெருமானுடைய கருத்து அலைகள் தான் ஐன்ஸ்டைனை கூட வெளி பற்றிய சில தாற்பயங்களை பேச வைத்தது என்றால் அதுவே இன்றைய விஞ்ஞானத்திற்கு வள்ளல் பெருமானார் வழங்கிய ஒரு மிகப்பெரிய கொள்கையாகும். ஆக வள்ளல் பெருமானார் சிலைகளை தவிர்த்த ஒரு இறைவணக்கத்திற்கு வருகிறார். அதுதான் அவர் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று சொல்லலாம். ஏனென்றால் பொதுவாக சின்னங்கையில் பின்னாபின்னமாக கிடக்கிற நாம் சின்னங்களை கடந்த நிலைக்கு நாம் போகும்போதுதான் நமக்கு நம்மில் ஒரு உலக அமைதியை நாம் பெற முடியும். அவ்வாறு சின்னங்களை கடந்த நிலைக்கு நாம் செல்லவில்லை என்றால் சின்னங்களை வைத்து நாம் சண்டைகள் தான் போட்டுக் கொண்டிருப்போம். ஆக இனி வருகிற காலத்தில் உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் நமது இறை வணக்கம் சின்னங்களை சிலைகளை கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி சிலைகளை கடந்த நிலைக்கு போகும்போது எல்லாமே ஒன்றாகி விடுகிறது. அந்த எல்லாமே ஒன்றாகி விடுகிற நிலையில் தான் தெய்வத்தை அகத்தில் உணர்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை நமக்கு புலப்படும். எனவே வள்ளல் பெருமானார் தத்துவத்தில் தருகிற செய்தி ஒவ்வொரு பெயரும் ஒரு கடவுள் அல்ல, ஒவ்வொரு பெயரும் ஒரு மூலம் அல்ல, ஒரே தெய்வத்தின் பல பல பெயர்கள் தான் அவைகள் என்று பாரதியார் கூட இதை மிக பிரமாதமாக இக்காலத்தில் வள்ளலாரை அவர் சுட்டிக்காட்டினார். பாரதியார் சொன்னபோது தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பல மூட உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் கோ பொருளானது தெய்வம் என்று பாரதியார் பாடியதற்கு காரணமே வள்ளல் பெருமானார் தான். ஏனென்றால் வள்ளல் பெருமானார் ஒரு இடத்தில் அகவலில் கூடும்போது கூறுகிற போது நான் எதை அறுப்படும் ஜோதி என்று சொல்லுகிறேன்,
என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய போது அந்த அகவலில் மெய்ப்பொருள் என்ப மெய் கண்டோம், அப்பொருள் ஆனது அற்பரும் ஜோதி என்று அற்பரும் ஜோதியை மிக அழகாக அறிமுகம் செய்கிறார் வள்ளல் பெருமானார். அற்பரும் ஜோதி என்பது மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருளைத்தான் நான் அறுப்பரும் ஜோதி என்று சொல்லுகிறேன். மெய்ப்பொருள் என்பது ஒன்றுதான், ஆனால் நாம் அந்த மெய்ப்பொருளுக்கு கொடுத்த உருவங்கள் தான் பல பலவாக இருக்கின்றதே தவிர மெய்ப்பொருள் ஒன்றுதான். ஆகவேதான் பாரதியார் அதை அவர் பாடிய அவருடைய பாண்டியில் பாடும் போது உய்வது அனைத்திலும் ஒன்றால் எங்கோ பொருள் ஆனது செய்யும். ஆக ஒரு இலக்கியவாதியாக பாரதியாரை பாடமித்ததும் ஒரு ஐன்ஸ்டைனை வெளி பற்றிய தாத்பரியத்தை சொல்ல வைத்ததும் வள்ளலாருடைய கருத்துக்கள் தான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆக இன்று நமக்கு வேண்டியது உலகம் அனைத்திலும் எல்லோரும் இறைவனை வணங்குகிறோம், நாம் வணங்குகிற தெய்வம் ஒன்றே, ஆனால் பல பல பெயர்களில் வணங்குகிறோம் என்ற நிலைக்கு நாம் வரும்போதுதான் நமக்கும் மற்றவருக்கும் உள்ள பேதம் நீங்கி ஒற்றுமை புலப்படும். ஆக அவ்வாறு ஒரு மத நல்லிணக்கத்திற்கு வித்திட்டவர் வள்ளல் பெருமானார். அதே வள்ளல் பெருமானார் வாழ்க்கையில் ஒரு மத நல்லிணக்க நல்லிணக்கத்திற்கு வித்திட்ட வள்ளல் பெருமானார் விஞ்ஞானத்திற்கு வரும்போது விஞ்ஞானம் சொல்லுகிற அளவற்ற ஸ்டேஜ் என்று சொல்லுகிறாரே விஞ்ஞானத்தில், அவர்கள் நினைக்கிறது மாதிரி விஞ்ஞானிகள் நினைக்கிற மாதிரி வெளி என்பது வெற்றிடம் அல்ல, அந்த வெளி என்பதில் தான் அறிவும் இருக்கிறது ஆற்றலும் இருக்கிறது என்று சொல்லி இனி ஒரு புதிய விஞ்ஞானம் வர வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய ஒரு கூற்று. இந்த புதிய விஞ்ஞானத்தில் வெளி என்பதில் அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது என்பது இரண்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு புதிய விஞ்ஞானத்தை உருவாக்கியவர் வள்ளல் பெருமானார். அவர் விஞ்ஞானம் ஆனாலும் சரி, வாழ்க்கை எரி ஆனாலும் சரி, வள்ளல் பெருமானார் மிகப்பெரிய முன்னோடியாக ஒரு புரட்சியாளராக நமக்கு திகழ்கிறார். இறுதியாக அவர் வாழ்க்கைக்கு வரும்போது அறுப்பரும் ஜோதியாக இருக்கிற எல்லையற்றதாக இருக்கிற அந்த அறுப்பரும் ஜோதி இருக்கிறதே, அந்த அறுப்பரும் ஜோதியின் ஒரு துளிதான் நாம். ஆக ஒரு துளி ஒரு எல்லையற்றதாக இருக்கக்கூடியதற்கு நான் என்ன செய்துவிட முடியும், ஆனால் என்னை போன்ற சக மனிதர்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமையானால் உதவி செய்ய முடியும். ஆகவே மனிதனுக்கு உதவுகிற ஒரு புதிய வாழ்க்கை முறையை கொடுக்காட்டின ஒரே மூலம்தான் இந்த நாளம் ஆகியிருக்கிறது, ஒரே தெய்வம் தான் மனிதர்களாக ஆகியிருக்கிறது. எனவே அவளுக்குள்ள பசி தான் எனக்கு உள்ள பசி என்பது நான் வாழ்கிற போதுதான் இன்னொருவரும் பசியால் வாடுவார். ஆகவே தெய்வமே மனிதர்களாக வந்ததால் மனிதர்களின் பசியை போக்கி அந்த துன்பத்தை போக்கும் போது நாம் தெய்வத்தை அங்கே காண்கிறோம் என்று சொல்லி மனிதர்களுடைய பசி துன்பத்தை போக்குவதை தான் நாம் தர்மத்தின் வழியாக நடக்கிற பாதை என்று அவர் அங்கே சுற்றி வளாகத்தில் அந்த வகையோரில் அவர் முதல் சரியாக சென்று அவர் ஆரம்பித்தது தர்ம சாலை. அந்த தர்ம சாலையில் ஜீவ காரூணியாக பசி துன்பத்தை முதலாவதாக அவர் போக்கினார். இப்போது நாம் ஒரு அன்னதானம் கொடுப்பது என்றால் அதை அன்னதான கூடம் என்று பெயர் வைப்போம், அன்னம் வழங்கும் இடம் என்று ஒரு பெயர் வைப்போம். ஆனால் வள்ளல் பெருமானார் அவர் அன்னதானம் இடுகிற அந்த இடத்திற்கு அன்னதான கூடம் என்று பெயர் வைக்கவில்லை, அது தர்மத்தின் பாலை தர்ம சாலை என்று ஒரு பிறனுடைய துன்பத்தை போக்குவதுதான் நாம் தர்மத்தின் வழி நடக்கிற பாதை என்று அவர் வடலூரில் முதல் முதலாக ஏற்படுத்தியது தர்ம சாலை. 1869 தர்ம சாலையை ஏற்படுத்தியதற்கு பிறகுதான் அற்பரும் ஜோதியை பற்றி சிந்திக்கிற இடமாக அவர் சுற்றி வள அந்த அந்த இடத்தில் சத்திய ஞான சபையை கட்டினார். அவர் சத்திய ஞான சபையை கட்டும் போது அதை கோயில் என்று பெயரிட்டு அவர் அழைக்கவில்லை. ஏனென்றால் கோயில் என்று சொன்னால் மறுபடியும் சிலைகள் வரும், மறுபடியும் சின்னங்கள் வரும் என்று நினைத்து அந்த கோயில் என்ற வார்த்தையை அவர் தவிர்த்து அது நாம் அறுப்பரும் ஜோதியாக ஆண்டவரை சிந்திக்கிற இடம்,
சத்திய ஞான சபை என்று அதை சபையாக மாற்றினார். ஆகவே எந்த இடத்திலும் அவர் ஒரு சிலைகளை கடந்த ஒரு தெய்வ வணக்கம், வெளியை பற்றி பேசி வெளியை விஞ்ஞானத்திற்குள்ளாக கொண்டு வந்த அவரது பாவனை என்று எந்த இடத்தில் பேச நாம் வள்ளலாரை நாம் முன்னோடியாக பார்க்கிறோம். ஆகவே இறுதியாக அவர் வரும்போது ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது எதில் இருக்கிறது என்று கூறும் போது சிலரது துன்பத்தை போக்குவதுதான் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம். அது மட்டுமல்ல, அவன்தான் ஒரு உண்மையான சன்மார்க்கு என்பதையும் எடுத்து காட்டினார் கொள்ளல் பெருமகர். ஆக அவர் அகவலை முடிக்கும் போது அவர் கூறியது, யார் சன்மார்க்கி, யாரை நான் சன்மார்க்கி என்று கருதுவேன் என்று அவர் கூற வந்த போது, உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் உலக நீ அடைந்து விளக்குக. அவங்க வந்து உங்களுக்கு உதவி கேட்டதுன்னு கூட எதிர்பார்க்காத, நீ அடைந்து விளக்குக மகிழ்க. அவ்வாறு நீ அடைந்து அந்த துன்பத்தை விளக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி இருக்கிறார்களே, அந்த மகிழ்ச்சி தான் உனது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே உலகில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. சுத்த சன்மார்ந்த சுகநிலையை தேடுக. யாரொருவர் உயிரின் துன்பத்தை போக்குகிறார்களோ அவர்கள்தான் சுத்த சன்மார்க்கி என்று அழைப்பேன் என்று, சுத்த சன்மார்ந்த சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓம்புக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீரில் ஆற்றலின் ஓங்கிய அறுப்பெரும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியலை கொடுத்தவரும் அவரை. ஆக வள்ளலாருக்கு பிறகு சாதி மதங்கள் சமயங்கள் என்று இறைவனுடைய நாமங்களில் அமைந்துள்ள அந்த வேற்றுமைகளை எல்லாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்பதே வள்ளலார் கண்ட மிகப்பெரிய ஒரு ஒருமைப்பாடு. ஆக வள்ளல் பெருமானார் மதங்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை தேடினார், தேசங்களிடையே ஒரு மனிதர்களை ஒற்றுமைப்படுத்தினார், இறுதியாக மனித நேயத்தை கண்டார். மனித நேயத்திற்கு பிறகு அதற்கும் மேலாக ஆன்ம நேயத்தை கண்டவரும் வள்ளல் பெருமானாரே. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு மகானாக ஒரு ஒரு சமுதாயத்தை திருத்துகிற ஒரு 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 ரிஃபார்மிஸ்ட் என்று சொல்லுகிறோமே, சமுதாயத்தை திருத்துபவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்கிறோம் என்பது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். ஒரு மகானை பின்பற்றுவதை, ஒரு மகானை வழி நிற்பது என்பது மிகப்பெரிய அரிய செயல்தான். ஜீவகாரண்யத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஜீவகாரண்யத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்ல நாம் எத்தனை பேர் நாம் சொல்லாலை மறுத்திருக்கோம் என்று பார்க்கும்போது, உண்மையை உணர்வது ஒன்று, ஆனால் உணர்ந்த உண்மையின்படி செயலாற்றுவது என்பது வேறு. எனவே வள்ளல் பெருமானாருக்கு நாம் செய்கிற நன்றி என்று இருக்குமே, ஆனால் இதன் துன்பத்தை நாம் போக்க வேண்டும், புலால் என்பதை தவிர்க்க வேண்டும், ஜீவ காரணத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும், எல்லாரும் வணங்குவது தேவையுண்டான் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த மத நல்லிணக்கன்றை குற்றாலத்தில் மகாத்மா காந்திகள் என்று பேசுகிற போது, ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம் தற்போ தன்மதி ஹே பகவான் என்று சொன்னார். ஈஸ்வர் என்றாலும் அல்லாஹ் என்றாலும் உணர்ந்த நாமம்தான் மகாத்மாந்தும் அந்த இணக்கத்தை பேச வைப்பதில் வள்ளல் பெருமானுடைய கருத்து அறைகளை சொல்லி வள்ளல் பெருமானுடைய வரவு என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரவு. இவனது கருத்துக்கள் இந்த வருகிற காலத்தில் உலகை ஒற்றுமைப்படுத்தும், அதற்கெல்லாம் நாம் முன்னோடிகளாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி, சன்மார்க்கிகளாக இருக்கிற நீங்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடும் நீல் ஆயுளோடும் நிறைய செல்வத்தோடு வாழ்க என்று சொல்லி, நீங்கள் அனைவரும் பதினாறும் பெற்று இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேரு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அழகு புகழ் தவம் அன்புடைமை மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு துறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று
போற்றலுக்கும் கூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மனை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறம் சிறப்பாக ஆற்றி வாழ்க. அறுப்பரும் ஜோதி அறுப்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை அறுப்பரும் ஜோதி.